இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது டபுள் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய லவ்ல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவாய்ட் பண்றது, ஒரு பெஸ்டான லவ்வை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பசங்க எப்பவுமே கடைபிடிக்கணும்ன்றதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெல்கம் டு த சேனல் நம்பா. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பசங்களுக்கு தேவையான பெஸ்டான லவ் டிப்ஸ் அதோட சேர்த்து மோட்டிவேஷனல் அண்ட் ஸ்டைலிஷ் டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே நீங்க இந்த வீடியோக்கு போட போற ஒரு லைக் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நம்பர் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய க்ரஷா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு டாபிக்ல சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வரதால ஒண்ணும் லவ்ல பிரச்சனை வர்றது கிடையாது. எதுல பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்க என்றதுல உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில வரக்கூடிய போட்டியில தான் உங்களுடைய காதல் தோக்குது. ஸோ நண்பா, ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணும் அதை ஒரு காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு தன்னுடைய கருத்தை தான் முன்னிறுத்தி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இடையில அந்த ஆர்கியூமெண்ட் வளர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் சிம்பிளாக விட்டு கொடுத்துட்டீங்கன்னா லவ்ல வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு லவ்ல வந்து பசங்க செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்ச உடனேயே அதிக அளவா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணுகிட்ட இருந்து உடனே ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நாள் போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்லிடுறாங்க. அது முதலாவது தப்புன்னு பாத்தீங்கன்னா. ரெண்டாவது தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒருவேளை நீ எனக்கு ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டா அந்த பொண்ணு அதுக்கப்புறமா டோர்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். சோ நண்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு பொண்ணு உங்களை ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள போடுறாங்கன்னு சொன்னா நீங்க உடனே டென்ஷன் ஆகி இல்ல நான் உன் லவ்வரா தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த பொண்ணு உங்களை ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள போட்டாங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள இருங்க. ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள இருந்துக்கிட்டே அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்டாக இருந்து பாய் ஃப்ரெண்டாக மாறுறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு நீ எனக்கு ஃப்ரெண்டானுன்னு சொல்லும்போது டென்ஷன் ஆகி இல்லை நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு அப்புறமா தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லவ் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை. ஒரு பொண்ணு கூட நீங்கள் பழகும்போது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற தோழிகள், அதாவது பெண் தோழிகளை பற்றி நேரடியாகவே சொல்லி வச்சுருங்க. அப்படி சொல்லி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அந்த பொண்ணாகவே அதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கு நிறைய பெண் தோழிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உருவாக்கும். மற்றது பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு, தான் பழகிற பையன் கூட வேற பொண்ணுங்க பழகக்கூடாதுன்னு நினைப்பாங்க நண்பா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வேலையாகவே சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட வெளிப்படையாகவே நீ பழகாதன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் லவ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே வெளிப்படையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நண்பா, நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான லவ்வை உருவாக்க முடியும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் நீண்ட காலத்துக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நண்பா. அப்படியே நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமென்றதை மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லிவிடுங்க.